கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. பக்தி என்கின்ற அதீத உணர்ச்சியாலே பரந்தாமனின் பாதங்களை வருடி நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பாசுரங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்ற ஆழ்வார்களை பற்றி பேசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான தேனாற்றில் குளித்து கொண்டிருக்கின்றோம். யாரோடு? நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் சைவ செம்மல் மா வைத்திலிங்கன் அவர்களோடும், கலைமாமணி டாக்டர் சுந்தர் இசைக்கலைஞர் இசையாசிரியர் அவர்களோடும். மதிப்பிற்குரிய திரு வெங்கடகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பெரியாழ்வாரை பற்றி நமக்கு ஏற்கனவே மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக விளக்கி அருளி சென்றிருக்கிறார்கள் இல்லையா? ஆமாம். கருடனின் அம்சம், விஷ்ணு சித்தர் என்கின்ற இயற்பெயர் கொண்டவர், கடவுள் கருடனில் ஏறி வருகின்ற காட்சி அவருக்கு கிடைச்சது தரிசனம். அவனுக்கு கண்ணேறு பட்டு விடுமோ, நேர்ந்து விடுமோ, திருஷ்டிப்பட்டு விடுமோ? கடவுளுக்கு திருஷ்டிப்படக்கூடாது என்பதற்காக பல்லாண்டு பாடிய பல்லாண்டு நாட்டை ராகத்தில் ஆமாம் அருமையாக அந்த பாட்டிலிருந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கு அந்த பெரியாழ்வாருடைய அடுத்த பாசுரத்தை பார்க்கும் முன்னால் ஐயாவுடைய அனுமதியோடு பெரியாழ்வாருக்கு ஒரு சின்ன வணக்கம் செலுத்துவோம் என்று நினைக்கிறேன். பெண்ணாகி தாயாய் பெரியாழ்வார் தான் மாறி கண்ணான கண்ணனை தன் கண்மணியாய் பெண்ணாகி தாயாய் பெரியாழ்வார் தான் மாறி கண்ணான கண்ணனை தன் கண்மணியாய் பண்ணாலே சீராட்டும் பாட்டெல்லாம் தெய்வீக செந்தமிழின் தேரோட்டம் நெஞ்சே தெரு, தேரோட்டம் நெஞ்சே தெரு என்று பெரியாழ்வாரை வணங்கி அவருடைய பாசுரத்தில் நுழைகிறோம். முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே உண்ணுதலீர் வந்து காணீரே என்கின்ற அருமையான பாட்டு. சொல்ல துடிக்கின்றது சுரங்கம். ஏதாவது செய்திகள் தேவையானால் சொல்ல. தத்தி பதித்து மாறி மாறி பதித்தா ஏன்னு கேட்டா ரொம்ப விளக்கமான பாடல்கள். இதெல்லாம் பதவரை பழி பெற எழுத வேண்டிய இல்லை. ஒத்துட்டு இருந்தவா காணீரே அப்படின்னா எல்லாரும் தான் வந்து பார்க்கறாங்க, அவர்களுக்கு அந்த அழகு தெரியாதா? ஆனா பெற்ற தாய்க்கு அவர்கள் சொல்லலைன்னாலும் தான் எடுத்து கொடுக்கணும். நல்லா இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? எப்படி இருக்கு பாரியா இந்த குழந்தை? முத்து வைரம் பவளம் அதெல்லாம் செதுக்கி பதித்து வைத்தது போல இருக்கு பாரு. கால் என்னது அந்த மருதாணி பூச்சை சொல்றாள் யசோதை கண்ணனு கிட்ட மருதாணி பூச்சா இருக்கலாம் அப்படி ஒரு வியாக்கியானம் சொல்றாரு பிரதிவாதி. என்ன இருந்தாலும் அது மணிவிரல் வைரம் பவளம் அவளுக்கு அப்படிதான் இருக்கு. ஆமா ஐயா, ஒரு பச்சை குழந்தைய தாய் எப்படி கொஞ்சம் பொண்ணே முத்தே மணியே மணியே பிறந்தது கண்ண எப்படி கொஞ்சிருப்பாங்க? ஆஹா, ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிக்கிற இந்த பத்து பாசுரத்தில் அதில் பாதாதி கேசமாக வர்ணிக்கிறதா ரொம்ப பார்க்கணும். முதல்ல பார்த்தா பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே
அந்த குழந்தை ஒரு கட்டை விரல எடுத்து வாயில வச்சுட்டு சப்பறது. அது குழந்தைகளுடைய இயல்பு அது பார்த்தீங்களா அப்படிங்கிற. அப்புறம் இந்த பத்து விரலை எப்படி ஒத்து இருக்கு பாருங்க அப்படிங்கிற. அப்புறம் இந்த கடைக்கால் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குங்கிற. அதுக்கப்புறம் இந்த முழந்த அளை பாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிற இந்த ரெண்டு தொடையும் எப்படி செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இந்த முத்தம் இருந்தவா காணீரே முகநகையீர் வந்து காணீரே பற்கள். அதுக்கப்புறம் இடுப்பு எப்படி இருக்குங்கிற. அப்புறம் தொப்பள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வயிறு அழக சொல்கிறா. இப்படி மார்பை சொல்கிறா. தோள்களை சொல்கிறா. கைத்தலங்கள் வந்து காணீரே கரங்குழையீர் வந்து காணீரே. அவன் கழுத்தை சொல்கிறான். கண்டம் இருந்தவா காணீரே கரிகையீர் வந்து காணீரே. இப்படி ஒவ்வொரு அங்கமாக அதான் கடவுளை வர்ணிக்கிற பொழுது பாதாதி கேசமாக வர்ணிக்கிறோம். மனிதர்களை வர்ணிக்கிற பொழுது கேசாதி பாதமாக வர்ணிக்கணும்னு ஒரு விதி இருக்கு தமிழில். அந்த முறைப்படியே அமைந்திருக்கிறது. அதனால இந்த மாதிரி பிரபந்தங்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கினார் வழிகாட்டியாக விளங்கினார் பெரியாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருமையான செய்தி. இப்போ பத்து விரலும் பத்து விதமான ரத்தினங்களா மணிகளா மணிவண்ணன் பாதங்கள் அதனுடைய குழல்கள் இருந்தவா காணீரே. இந்த கூந்தல் எப்படியா அழகா இருக்கு அப்படின்னு அப்படி இல்லைன்னு சொல்றேன். அட என் பத்து விரல் மோதிரமே அப்படின்னு கொஞ்சுவாங்க கிராமத்துல. கிராமத்துல குழந்தை கொஞ்சும் போது அட என் பத்து விரல் மோதிரமே பத்து விரல் அத்தனைக்கும் பச்சை மருதாணி வச்சு பந்து நிலா பூ பறிக்க வந்தறங்கி நின்னதை போல் படியில மிதந்து வராளே அப்படின்ட்டு பாட்டு போவோம். அதான் கடவுளை வர்ணிக்கிற பொழுது பாதாதி கேசமாக வர்ணிக்கணும். மனிதர்களை வர்ணிக்கிற பொழுது கேசாதி பாதமாக வர்ணிக்கணும்னு ஒரு விதி இருக்கு தமிழ்ல. அந்த முறைப்படியே அமைந்திருக்கிறது. அதனால இந்த மாதிரி பிரபந்தங்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கினார் வழிகாட்டியாக விளங்கினார் பெரியாழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருமையான செய்தி. இப்போ பத்து விரலும் பத்து விதமான ரத்தினங்களா மணிகளா மணிவண்ணன் பாதங்கள் அதனுடைய குழல்கள் இருந்தவா காணீரே. இந்த கூந்தல் எப்படியா அழகா இருக்கு அப்படின்னு அப்படி இல்லைன்னு சொல்றேன். அட என் பத்து விரல் மோதிரமே அப்படின்னு கொஞ்சுவாங்க கிராமத்துல. கிராமத்துல குழந்தை கொஞ்சும் போது அட என் பத்து விரல் மோதிரமே பத்து விரல் அத்தனைக்கும் பச்சை மருதாணி வச்சு பந்து நிலா பூ பறிக்க வந்தறங்கி நின்னதை போல் படியில மிதந்து வராளே அப்படின்ட்டு பாட்டு போவோம். ஐயா இந்த பாட்டை அருமையா தன்யாசி ராகத்துல யார் பாடியிருப்பாங்க? யார்? நம்ம மாஸ்டர் தான். நம்ம மாஸ்டர் தான் பாடியிருக்கணும். தன்யாசி தன்யாக அசி அந்த ராகம் தோடி அதாவது அந்த மேளகர்த்தா தோடி ஹனுமத் தோடின்னு மேளகர்த்தா விளரிப்பாலை எட்டாவது நம்ம மேளகர்த்தா ஸ்கீம்ல வந்து எட்டாவது ராகமா இருக்கும். அதனோட ஜன்யம் தன்யம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஸ்வரங்கள் இல்லாமல் இருக்கு. தன்யாசியில் ஆரோகணத்தில் மேல் நோக்கி போகும் சுரத்தில் தோடியில் சரிக அமபதனீச இதில் சரிக கிடையாது சக ம பனீச தா கிடையாது. அவரோகணத்தில் எல்லா ஸ்வரங்களும் உண்டு. சனித மகரிச இந்த அழகான இந்த பாட்டுக்கு ரொம்ப அமைஞ்ச அழகாக அமைஞ்ச ஒரு ராகம் அது. ஐயா ஒரு தயவு இரக்கம் இது மாதிரி பாவம் இந்த ராகத்தில் வர மாதிரி. இந்த பாட்டை பாடித்தான் கோபாலகிருஷ்ண பாரதிகள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாளுடைய மனத்தை உருக்கி சிறப்பு பாயிரம் வாங்கினார். சிறப்பு பாயிரம் போகிறோம். கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் அற்புதமான பாட்டு. இப்போ அந்த பாட்டை கேட்போமா? கட்டாயமா. முத்தும் மணி
அருமையாக நம்ம வந்து பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் சிலவற்றை அனுபவித்தோம். இப்போ தந்தையுடைய பாசுரங்களை அனுபவித்தால் உடனடியாக அந்த திருமகளினுடைய கோதை பிராட்டினுடைய பாடல்களையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதுதானே. நிச்சயமா என்ன சொல்ல, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். ஆமாம், அதனால பெரியாழ்வாரை விட ஆமாம் அண்டாளம்மையார் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. அற்புதமாக பாடியிருக்கிறார். அந்த சூடி கொடுத்தவளை, சூட்டி மகிழ்ந்தவளை, பாடி மனதை கரைத்தவளை, நாடி அரங்கன் அகத்தே கரைந்தவளை, காதல் சுரங்கத்தை போற்றல் சுகம். சரியா இருக்கா ஐயா வெண்பா? அருமையார், ஆண்டாள்னா ஏன் சார் அவ்வளோ ஒரு சிலிர்ப்பு வருது நமக்கு? அதாவது நம்ம வந்து ரொம்ப பாரபட்சம் தான். இப்போ நீங்களும் அப்படி இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பெரியாழ்வாரை விட ஆண்டாள் பாசுரம் நல்லா தான் இருக்கு, அப்படி தான் ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு சிலிர்ப்பு ஆண்டாள் நல்ல எது நல்ல சொல்லுங்க. ஐயா இருந்தாலும் பெருமாளோடு ஒன்றி அவ்வளவு. சரி சரி, முழுக்க அதனால தான் ஆண்டாள்னு பேர் வந்ததா? சுரும்பார் குழல் கோதை கொண்டவள் அப்படின்னு பாராட்டினாள், பாராட்டினார் நம்முடைய பெரியாழ்வார். பெரியாழ்வார் என்ன நவரசம் என்ன புதுவிதம்
இறைவன் ஒருவனுக்கே ஆட்பட்டவள், அவனோடு இரண்டரை கலந்தவள். அதனால அவளுக்கு கொஞ்சம் ஏற்றம் அதிகம். இன்னொரு மனுஷன் கூட எனக்கு வாழ்க்கைன்னா இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன். சுரும்பார் குழல் கோதை அப்படிங்கிற சிறப்பு பெயர் ஆண்டாளுக்கு இருக்கு. இந்த ரத்னகிரீஸ்வரர் ஆலயம் பார்த்துருப்பீங்க நீங்க, சென்னை பெசன்ட் நகர்ல. அங்க அராளகேசி அம்மன், அந்த அம்மனுக்கு பெயர் சுருள் குழலி. சுருள் குழலி அதான் அராளகேசிங்க. சுரும்பு ஆர் குழல் கோதை, அது அராள வண்டு. வண்டு வண்டார் குழலி என்பது தான் அப்படி அராளகேசி ஆயிட்டு. சுரும்பார் குழலினாலும் அதான் பொருள். அதான் பொருள். சுருள் குழலியா? சுருள் அல்ல, சுரும்புனா வண்டு. வண்டு தானா? சரி, வண்டு. அது வந்து அவள் பூந்தல்ல எப்பொழுதும் அந்த மன மலர்களுக்காக மொய்த்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சுரும்பார் குழலின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் அராளகேசி அப்படின்னு. அது நீங்கள் இந்த மெயின் கோயில் இருக்கிறதே சிவாய மலை, அங்கே போய் பார்க்கணும். அம்பாள் ரொம்ப அற்புதமான வடிவத்தில் காட்சி தருகிறாள் அங்கே. ஆமாம். பக்தியின் சாரமாக திருப்பாவை, காதலின் வரமாக நாச்சியார் திருமொழி, இரண்டையும் மற்றவங்க அகத்துறை பாடினா, நாயக நாயகி பாவத்தில் வச்சு பாடினா அது மேட்டுமடை. பெண்பாலானதுனால இது பள்ளமடை. மேட்டுமடை பள்ளமடை. ஆண்டாள் அருளி செய்த பாடல்கள் எல்லாம் பள்ளமடை. அவளுக்கு இயல்பாக அருளி செய்த பாடல்கள் அப்படிங்கிறார். அதனால அப்படிதான் இருக்கும். இன்றைக்கு ஒரு ஆண்டாளுடைய ஒரு அழகான பாசுரத்தை பார்ப்போமா? நான் ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். சிற்றஞ்சிறுகாலே இல்லையா, சித்தஞ்சிறுகாலையா? ஏன் அப்படி அப்படி சொல்லியிருக்காரு? சித்தஞ்சிறுகாலே அது பெருமாள் திருச்செவிக்கு இந்த வல்லியன ஓசை அதிகமாக கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு சிற்றஞ்சிறுகாலே சித்தஞ்சிறுகாலே. சித்தஞ்சிறுகால் பாருங்க, இவர் சொல்லும் போதே அந்த விவரம் சித்தஞ்சிறுகாலே. நம்ம பற்றுனா சொல்றோம், பத்துன்னு சொல்றோம், பற்று பாத்திரம்னா சொல்றோம், பத்து பாத்திரம் அப்படின்னு சொல்லியா. முற்றம்னு சொல்றது போல முத்தம்னு சொல்லலையா? அது போல சித்தஞ்சிறுகாலே வந்து உன்னை செவித்து என் புத்தாமரை அடியே போற்றும் பொருள்கள். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாடி நான் என்றான். அதுதானே, பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது. ஏன்னா ஜாதி அபிமானம். நீ இடைக்குலத்தில் பிறந்த, நாங்களும் அப்படி ஆட்சியராகத்தான் கருதி கொள்கிறான். குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாம் உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். என்ன அழகு, என்ன மாண்பு பாருங்க. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவா. இந்த அருமையான பாடலை, பாசுரத்தை, பக்தி பரவசத்தை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பூர்வி கல்யாணி ராகத்தில் பாடுவதை கேட்போமா? பிறந்து நீ குத்தேவல் எங்களை
கல்யாணி என்பது அதுவும் ஒரு ஜன்னிய ராகம்தான். மேலகர்த்தா ஸ்கீமில் கமனசிரம அப்படிங்கிற ஒரு ராகம். ஆனால் இதில் தாய் ராகம் கமனசிரம அதில் நிறைய பாட்டு கிடையாது. பூர்வீக கல்யாணியில் நிறைய பாட்டு உண்டு. மகரி சரித தசரி கமத மகரி மகரி ச பம கமரி கம ப சரி கம பதப பதப சா. இந்த ஆரோகணத்தில் இந்த மாதிரி தான் கமத ச நீத மகரி கமத ச சனித மகரி ச. இது ஒரு ஜன்ய ராகம், உபாங்க ராகம். அந்த கமனசிரமாவில் இருக்கிற சுரங்கள் அத்தனையும் இதுலேயும் வரும். ஆனால் விட்டு விட்டு வரும். ஒரு கொஞ்சம் வக்கரத்துவம் உண்டு, நேராக சீராக செல்லாமல். இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது, ஏழையன் மீது இந்த பராமுகம் ஏது. பாசுரங்கள் என்னும் இந்த பரவச பயணத்தில் நீங்களும் நாங்களும் தொடர்ந்து திளைத்திருப்போம். வணக்கம். Oh, my God.